கல்லூரி மாணவி ஒருவர் இரவு நேரங்களில் சுங்கசாவடியில் பாதாம் பிஸ்தா விற்று அதன் மூலம் படித்து வந்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனை கண்டு உடனடியாக மாணவியை நேரில் அழைத்து உதவிய செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. என்ன படிக்கிறீங்க? எந்த காலேஜ்? ஃபீஸ் கட்டினா படிக்கிறீங்களா? ஃபீஸ் கட்டினா காலேஜ் போறீங்களா? நான் ஃபீஸ் கட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் போய் படிங்க. நான் படித்தாதான் அடுத்தது எல்லாமே நீங்கள் பாதியில் விடக்கூடாது. அந்த மாதிரி கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த கோ பவளக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகம். இவருக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ளன. இவரது 2வது மகள் வசந்தி வடலூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் 2வது ஆண்டு படித்து வருகிறார். விவசாய குடும்பத்தை சேர்ந்த வசந்தி சிறு வயதிலிருந்தே படிப்பிற்காகவும் அத்தியாவசிய தேவைக்காகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார். அதனால் இரவு நேரங்களில் தன் பெற்றோருடன் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் பாதாம் பிஸ்தா விற்று அதன் மூலம் கல்லூரி படிப்புக்கான சேவையும் தனது இதர செலவுகளையும் கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் வசந்தி படித்துக் கொண்டே இரவு நேரங்களில் வியாபாரம் செய்து வருவதாக பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. அவங்க கூட நானும் படிச்சுக்கிட்டே இருந்தது. அவங்க கூட வந்து லைட் வியாபாரம் பண்ணிட்டு அவங்க கூட வியாபாரம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் வரப்போறதுல நானாக தான் வந்துருக்கேன். வீடு கஷ்டம், அதனால நான் வந்து எங்கள் அம்மா அப்பாக்கான உதவி பண்ணலாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர் தான். எந்த காலேஜ்? டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல். சொந்த ஊர்? சொந்த ஊர் பாலமுடி. உங்கள்பேட்டை. இதை கவனித்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் மஸ்தான் வசந்தியையும் அவரது தந்தையையும் நேரடியாக அழைத்து பேசியுள்ளார். மேலும் வசந்தியின் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டிற்கு கட்ட வேண்டிய கல்லூரி கட்டணமான 2,25,000 ரூபாயையும் உடனடியாக வழங்கியுள்ளார். தொடர்ந்து வசந்தியிடம், படிப்புதான் எதிர்காலத்தில் உதவும், தாய் தந்தையின் கஷ்டத்தை போக்க நினைப்பது சரிதான், அதற்கு நீ படிப்பில் கவனம் செலுத்து, அது உனக்கு உதவும், படிப்பிற்காக எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தனது தொலைபேசி எண்ணையும் கொடுத்து அனுப்பியுள்ளார். வசந்தியின் எதிர்காலத்திற்கு வழி அமைத்து கொடுத்துள்ள பேரூராட்சி மன்ற தலைவரின் செயலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். என்ன டிபார்ட்மெண்ட்? எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டீங்க. எக்ஸாம்ஸ்லாம் செமினார்ஸ்லாம் ஆல் கிளியர் பண்ணிட்டீங்களா? கிளியர் பண்ணிட்டீங்களா? அப்பா அப்பாங்களா? நீங்கள் அப்பா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம் விவசாயம் பண்ணுறீங்க. அம்மா? அம்மா எத்தனை பசங்க? நான் உங்களுக்கு 4 பொண்ணு. 4 பொண்ணுங்களா? நீங்கள் மூத்தவங்களா? 2வது. மூத்தவங்க? ஃபீஸ் கட்ட முடியலீங்க. ஃபீஸ்க்காக இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எப்போ போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கீங்க? ஒரு மாதிரி வேணாலும் பாருங்க. இல்லை இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சுல, எப்படி படித்தா வாங்க? ஃபீஸ் கட்டினா படிக்கிறீங்களா? ஃபீஸ் கட்டினா காலேஜ் போகிறீங்களா? நான் ஃபீஸ் கட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் போய் படிங்க. நான் படித்தாதான் அடுத்தது எல்லாமே நீங்கள் பாதியில் விடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் எப்போ வந்தாலும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்ல நான் செய்கிறேன். ஃபீஸ் கட்டுறேங்க, நீங்கள் போய் படிங்க. எப்போ வந்தாலும் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்ல செய்கிறேன். சரிங்களா?